ஜெரின்மா, நான் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து என்னை மேட்ரிமோனில் பார்த்தீங்களா இல்லை வந்து நேரில் பார்த்தா எனக்கு ஃபஸ்ட் டைமா? ஏண்டே, நான் மேட்ரிமோனில் பார்க்கணுன்னா நீ மேட்ரிமோனில் ப்ரொஃபைல் வச்சுருந்துருக்கணும். ஆமாம், மேட்ரிமோனில் ப்ரொஃபைல் வச்சுருந்தியா? இல்லை, பட் இருந்தாலும் நான் இருக்கேன்னுலாம் தேடி பார்த்துருப்பீங்களே. இப்படி ஒரு பேரில் அது பொண்ணு இருக்காளா அப்படின்லாம் பார்த்துருப்பீங்களே. ஓ, மேட்ரிமோனில் டாஃப்னி அப்படின்ட்டு ஒரு பொண்ணு இருக்காளா அப்படின்ட்டு நான் வந்து சர்ச் பண்ணி. ஆமாம், இப்போ எப்படி ஒரு பேர் தெரிஞ்சோன்னா இன்ஸ்டாகிராமில் பார்க்குறது, இல்லை இந்த லிங்க்டனில் பார்க்குறதெல்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி தானே பார்த்தேன். சரி, நான் லிங்க்டன்ல பார்த்தேன், அது அறிவு இருந்துச்சுல எனக்கு, இந்த பையன் எப்படிப்பட்ட பையன் அப்படின்லாம் பார்க்க. பட் உங்களுக்கு, நீங்கள் வந்து நான் இதுலையுமே இல்லை, நீங்கள் அப்படி பார்க்குற பர்சனும் இல்லை, பட் மேட்ரிமோனியில் நீங்கள் போய் பார்த்துருக்கலாம்ல. மேட்ரிமோனியில் வந்து ஒன்றை பார்க்கல. சரி, ஆனால் மேட்ரிமோனியில் வந்து என்னுடைய ப்ரொஃபைலில் போட்டு வச்சுருந்தேன். ஓ, அப்போ நீங்கள் மேட்ரிமோனி வச்சுருந்துருக்கீங்க? ஆமாம் ஆமாம், எப்போல்லாம் வந்து ஒரு ஆணுக்கு வந்து கல்யாணம் பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை வருதோ, உடனே ஃபஸ்ட்டு விஷயமா பண்ணுற வேலை வந்து மேட்ரிமோனியில் கொண்டு ஒரு ப்ரொஃபைலை போடுறது தான். ஓ, சரி சரி சரி. எந்த வயசில் நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்க மேட்ரிமோனி? நான் எந்த வயசில் ஆரம்பித்தேன்? நமக்கு வந்து எப்போ 20 நீங்கள் 27 இருக்கும்போது கல்யாணம் ஆச்சு, உங்களுக்கு 27 வயசு இருக்கும்போது. ஆமாம், நான் ஆக்சுவலாக ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 25 போல் ஆரம்பிச்சிருப்பீங்களா? ஏ இல்லடி, 25 ஆரம்பிக்கலடி. அப்புறம் 26 கிட்ட, 26 அண்ட் ஆஃப் அந்த டைம்ல தான் வந்து ஆரம்பிச்சிருப்பேன். சரி, எனக்கு வந்து எப்படி மேட்ரிமோனில் போடணும் அப்படின்னு எனக்கு ஆசைலாம் கிடையாது. நான் வந்து கல்யாணம் ஆசை வந்துச்சு அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் சொன்ன உடனே எங்க வீட்டுல ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. சரி, அப்படியா? சரி, நீங்களா போய் கேட்டிருக்கீங்க எனக்கு கல்யாணம் ஆசை வந்துருச்சு, நீக்கு கல்யாண வயசுதான் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி வந்து நான் வீட்டுல சொன்ன போது அவங்க பெரிய ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணல. அப்போ நம்ம செட்ல எல்லாம் வந்து இந்த பசங்க பொண்ணு பார்த்துட்டு இருக்கிற படலத்துல இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்கும் போது, பர்டிகுலரா நம்ம கோயம்புத்தூர் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அவர் வந்து நம்மள வந்து போட சொன்னார், நீங்க வந்து மேட்ரிமோனில் போடுப்பா, போட்டேனா உனக்கு வந்து அப்படி ரெக்வஸ்டா வந்து குமியும், நிறைய பேர் வருவாங்க, அப்படியே பார்த்து நீ தான் சூஸ் பண்ணும், இது வேணுமா அது வேணுமான்ட்டு ஒன்னொன்னு நீ நெக்லெக்ட் பண்ணிட்டு உனக்கு எது வேணுமோ அதே சூஸ் பண்ணிக்கலாம், இந்த சரி வேணுமா அந்த சரி வேணுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒரே இடத்துல, அப்படி இருக்கு அப்படின்ட்டு அவன் சொன்னான். ஓகே, அப்போ நம்மளாம் வந்து சரி ஓகே, அப்போ மேட்ரிமோனில் போடுவோம்ட்டு ஒரு மேட்ரிமோனி சைடில் கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணேன். சரி சரி, பண்ண அடுத்த நிமிஷமே அங்கே கால்ஸாக வருது, பொண்ணுங்கிட்ட இருந்து கால்ஸ் வரல, ப்ரோக்கரா அந்த மேட்ரிமோனி சைட்டில் உள்ள எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவங்க அந்த கால் சென்டர்லேருந்து கால் பண்ணுறாங்க. சரி, கால் பண்ணிட்டு, சார் நீங்க கிறிஸ்டியன் மேட்ரிமோனில போடுங்க சார், நீங்க அந்த காஸ்ட் மேட்ரிமோனில போடுங்க சார், நீங்க தமிழ் மேட்ரிமோனில போடுங்க சார், நீங்க இந்த மாதிரி எலைட் மேட்ரிமோனில போடுங்க சார். மேட்ரிமோனி குள்ளே இவ்வளவு இருக்கா உள்ள? அது ஒரு பெரிய நெட்வொர்க் மேட்ரிமோனிக்குள்ள. சரி, அப்படின்ட்டு உனக்கு கால் வரும். அதில் அவங்க கால் மட்டும் பண்ணாமல் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எங்கள்கிட்ட அந்த மேட்ரிமோனியை விட எங்களுக்கு நிறைய பொண்ணுங்க இருக்கும் சார், நல்ல அழகான பொண்ணுங்களா நிறைய இருக்கும் சார். எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது அப்பார்ட்மெண்ட் 2 BHK இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் சார், இதை விட இதை இந்த ஸ்கொயர் ஃபீட் அதிகம் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதை விட கொடுறமா இருக்கும், உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேணும் சார் அப்படின்லாம் கேட்பாங்க. நம்ம எக்ஸ்பெக்டேஷனை டக்குன்ட்டு சொல்லிட முடியாதுல்ல, அதாவது நீங்களாம் ஃபாரின் லெவல் எதிர்பார்க்கறாங்க. அப்போ வந்து நம்ம கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்க இவ்வளவு ரூபாய் கட்டுங்க, உங்களுக்கு நாங்க நல்ல அழகான பொண்ணுங்களா காமிக்கிறோம். சரி, உங்களை வந்து ரூபாய்க்கு ஏத்தாப்ல பொண்ண கட்டுவாங்களா? ஆமா, அந்த மாதிரி தான் சொல்வாங்க. நீங்க பிரீமியம் மெம்பரா இருந்தாதான் நாங்க வந்து உங்களுக்கு, அதாவது டௌரிக்கு இது ஒரு வேற லெவல்ல இருக்கு, இது ப்ரோக்கேஜ். நீ வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு புரோக்கர் வந்து, சார் என்கிட்ட அந்த பொண்ணு இருக்கு இந்த பொண்ணு இருக்கு, நீங்க காசு கொடுங்க, அந்த மாப்பிள்ள துப்பு இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களே, அந்த வேலையை வந்து ஆன்லைன்ல டீசன்ட்டா கோட் ஷூட் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதான். சரி சரி சரியா, நானும் வந்து ஓ அப்படியா, அப்போ அங்க அதுல சூப்பர் ஆகுமா இதுல சூப்பர், எவ்வளவு போட்டீங்க இதுல? ஒரு 5000 நினைக்கிறேன். ஒரு 5000 எத்தனை டைம்ஸ் தெரியல, அது எவ்வளவு, ஒரு ஆக்சுவலா ஒரு 15,000 கிட்டயாவது நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்ல. சரி, வந்துச்சா பொண்ணு எல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அங்கதான் நம்மளுடைய நம்மளை ஏமாத்துற டெக்னிக் அங்க இருக்குது. சரி, என்ன பண்ணிருவாங்க என்னன்னா, நீ காசு கட்டின பிறகு ஒரு அழகான பொண்ணுங்க ப்ரொஃபைல் உனக்கு வரும். சரி,
வா செமையாக இருக்குது அப்படின்ட்டு நீயும் வந்து அக்செப்ட் 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 அக்செப்டில் ரெக்வஸ்ட் 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 ஓ நம்ம கொடுக்கணும் நம்ம கொடுப்போம் சரி அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிப்ளே வராது வராது அதுக்கப்புறம் அப்படியே வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் வருமா நீங்கள் ஒரு ஆவரேஜாக இருக்கீங்க நீங்கள் சரி சரி ஏதோ ஒரு இருக்கீங்கப்பா நீங்கள் இருக்கீங்க நீங்களே லைட்டாக கொஞ்சம் அழகாக இருக்கணும்னு பார்க்கீங்க அந்த பொண்ணுங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதை விட இதுதான் பார்ப்பாங்க சரி நீ வந்து அந்த லாஜிக்லாம் போகாத நம்ம வந்து மேட்ரிமோனி லாஜிக் வரும் சரி சரி வந்து மூணு மாசத்துல உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்போன்ட்டு வந்தாங்கல்ல ஆமா அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்ப்போம் ஒன்றும் வராது ரெக்வஸ்ட் அனுப்புன ரெக்வஸ்ட் எப்பப்பா அதுக்கு ரிப்ளை வரும்ட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அது என்ன காத்து கிளி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதுடா அந்த மாதிரி நம்ம ஆக்கி விட்டுருவாங்க சரி சோ ஒரு விரக்தியில வந்து நீ வந்து வாங்கடா கல்யாணமே வேண்டாம்டா அப்படிங்கிற மாதிரி பண்ணி விடுறதுதான் இந்த மேட்ரிமோனியுடைய என்ன சொல்ல மேட்ரிமோனியுடைய நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு பக்கம் சொல்லுங்க மேட்ரிமோனி ஆக்சுவலி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பக்கத்தை விட மேட்ரிமோனி இதுதான் பண்ணுது எல்லாருக்குமே பண்ணுது சரி இந்த மேட்ரிமோனில் உங்களுக்கு இப்படி நடந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் இப்போ எனக்குலாம் வந்து பெருசாக யாரும் மேட்ரிமோனி போட்டு யாரும் பண்ண எனக்கு என்னோட சொந்தக்காரங்க யாருமே இல்லை பட் உங்கள் ரிலேஷனில் வந்து யாராவது மேட்ரிமோனியில் மேட்ச் ஆகி இப்போ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அங்கங்கே மேட்ரிமோனியில் வந்து யூஸ்வலாக மேட்ரிமோனிங்கிறது உனக்கு ஓகே இங்கே ஒரு உனக்கு மேட்சிங்கான ஒரு பார்ட்னர் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறது சரி அதோட வந்து அந்த ப்ராசஸ் முடிஞ்சு போயிடும் ஸோ அதுக்கப்புறம் நீ தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும் எப்படி அந்த ஃபேமிலி எப்படி ஓ நம்மளா இப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு நம்ம அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கனெக்ட் ஆனவங்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த திருநெல்வேலி அந்த மாதிரி ஒரு கிராமத்துக்குள்ள இருந்து வந்த பீப்புள் எல்லாருக்குமே உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் மேல ஒரு ட்ரஸ்ட் கம்மியா தான் இருக்குது இன்னொன்னு உனக்கு வர்ற நிறைய அலையன்ஸ் எல்லாமே வெளியூர் அந்த மாதிரியான சென்னை அந்த மாதிரியான ஏரியால இருந்து வரும் ஸோ அதனால மோஸ்டா நம்ம ஊர் சைடில் வந்து பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை இல்லை இன்னொன்று அது மாதிரி நம்பிக்கை இல்லை மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு ஏன் நம்ம மேட்ரிமோனி இப்போ ஃபஸ்ட்டு வந்து சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படி இப்படின்னு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப விரக்தியானவங்க தான் மேட்ரிமோனி போகிறாங்க பட் நீங்கள் விரக்தியாக அதுக்கு முன்னாடியே மேட்ரிமோனி போயிருக்கிறது எனக்கு விரக்தியாக வந்திருக்கீங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த மேட்ரிமோனியில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க நான் வந்து இப்போது அடிக்கடி வந்து மேட்ரிமோனி ஸ்கேம் ஃப்ராடு பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க நிறைய கேள்விப்படுறேன் முக்கியமாக நான் இன்றைக்கி பார்த்தேன்னா மோஸ்ட் அந்த ஃபாரின்லேருந்து தான் ஏமாத்துறாங்க அதாவது ஒரு காலத்தில் வந்து ஃபாரின் மாப்பிளையா அப்படின்னு இருக்கும் இப்போலாம் வந்து ஃபாரின் மாப்பிளால ஏமாத்துக்காரனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வருது அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாக சொல்லிட முடியாது ஆனால் அது அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் பேர் அந்த ஏமாத்துறது வந்து இந்த ஃபாரின் மாப்பிளை அப்படின்ட்டு ஏமாத்துற குரூப் நிறைய இருக்குது அந்த குரூப் அந்த இதில் ஏன்னா ஃபாரின் மாப்பிளனே ஒரு கைண்ட் ஆஃப் எல்லாருக்கும் பிடிக்குது இல்லை ஓகே பையன் செட்டில்ட் ஆயிடுவாங்க நல்லா சேலரி அப்படிங்கிற மாதிரி பொண்ணு வீட்டில் வந்து ஒரு பிடிச்சிருக்காது அதனால சரிங்களா சரி எதுக்கு இப்படியும் சரிங்களா ஸோ நான் வந்து ஒன்று வந்து பார்த்தேன் எப்படின்னா அதை ஃப்ராட் பண்ணதுலேயே இதே ஃபாரின் மாப்பிள்ள கதை தான் ஸோ அவர் வந்து பொண்ணுக்கு நல்லா ஃபஸ்ட்டு பேசுவாங்க ட்ரஸ்ட் அதில் சேட் பண்ணுறதுக்குலாம் ஆப்ஷன் இருக்கும் நீ சேட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓ அப்படிலாம் அப்படிலாம் சேட் பண்ணி ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறாங்க மோஸ்ட்டாக ஓகே நான் வந்து இங்கே தான் இருக்கிறேன் நெதர்லாண்டில் தான் இருக்கேன் போலாண்டில் தான் இருக்கேன் யூரோப் கண்ட்ரில தான் இருக்கு யூஎஸ்லாம் இருக்குன்னு ஒரு ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிடுறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் நம்பிடுது அப்புறம் அந்த என்ன பண்ணுறாங்கன்னா ஏ உனக்கு நான் கொஞ்சம் கிஃப்ட்ஸ்லாம் அனுப்பியிருக்கேன் சரியா அது ஏர்போர்ட்டில் அங்கே வாங்கிக்கோ இல்லை நான் வந்து கஸ்டமில் அனுப்பிடுறேன் அப்படிலாம் சொல்லிடுறாங்க இந்த பொண்ணுமே ஓ அப்படியா சரி அனுப்பிடுங்க கிஃப்ட் வந்தால் யாருக்கு தான் அசெப்ட் பண்ணிக்க தோணாது சரிங்களா உடனே வந்து இந்த கிஃப்ட்லாம் வாங்கக்கு அங்கே வந்து கால் பண்ணுறாங்க அந்த கஸ்டம் வீட்டில் இருக்கவங்க இல்லைனா ஏர்போர்ட்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பார்சல் வந்திருக்குங்க இதில் நிறைய கேஷ் அண்ட் கோல்டு மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் இவ்வளோ ஃபைனோ சம்திங் கைண்ட் ஆஃப் ஒரு இதுக்கு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த ப்ரொசீஜர் பற்றி ரொம்ப தெரியாது சரிங்களா இப்ப நாளா வந்து இப்ப நீங்களே ஃபாரின் மாப்ள சொல்ல ஏதாவது அனுப்பிடு வச்சுக்கோங்களேன் நீ உடனே காசை போய் கட்டிடுவேன் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் நான் உங்களுக்கு பேசுறது கிடையாது அந்த ஏர்போர்ட் லேடியோ இந்த லேடியோ
பேசிட்டு இல்லை அந்த பொண்ணுகிட்ட இருந்து கால் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வந்து பயங்கரமாக நடக்கும். ஆமாம், இதே ஒன்று நான் இப்போ பெங்களூர்லேயும் ஒன்று கேள்விப்பட்டேன். இதே டெக்னிக் தான், இந்த கஸ்டம் ஆஃபீஸர் டெக்னிக் தான். சரி, அது என்னென்னா பொண்ணு வந்து பையன் வந்து டாக்டரு யூஎஸ்ல அப்படின்ட்டு, ஸோ அந்த பொண்ணு வந்து நல்லா பேச ஆரம்பிச்சிருச்சு, பழக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவனை நான் அவனை மீட் பண்ண வரேன் அப்படின்ட்டு அந்த பையன் சொல்லியிருக்கான். இவளும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்திருக்கா, நம்மளை மீட் பண்ண யூஎஸ்ல இருந்து கிளம்பி வரானே அப்படின்ட்டு. வர சமயத்தில் வேற ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் வந்திருக்கு. ஃபோன் வந்து அவ பேசுறது எல்லாமே அஃபிஷியல்ஸ் மாதிரியே பேசுறாங்க. பேசிட்டு என்னன்னா, உன்னுடைய உன்னை மீட் பண்ணுறதா ஒருத்தருங்க வந்திருக்கிறாரு, அவர் அப்போ பையில வந்து இந்த மாதிரி கஸ்டம் டியூட்டி இல்லாத பொருட்களை கொண்டு வந்துட்டாரு, அதனால நாங்கள் அவரை வந்து கஸ்டடியில் வச்சுருக்கோம். ஸோ அவரை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா நீ வந்து காசு கொடு, நீ வந்து பே பண்ணு, அந்த டியூட்டியை வந்து பே பண்ணு, காசு கொடுன்ட்டு இல்லை, ஃபைன் இல்லை, ஓகே, அந்த கஸ்டம் டியூட்டிக்கான பொருளை நீ வந்து பே பண்ணு, அவர்கிட்ட வந்து இந்தியன் ருபீஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களும் ஜிபே பண்ணி விட்டுறாங்களா? பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த காண்டாக்ட் இல்லாமல் போயிருது. இன்னொன்று, ஒரு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இல்லைனா ஒரு பிஸ்னஸ் மேனோ பெங்களூரில் கோடி கணக்கில் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து லூஸ் பண்ணியிருக்கிறாரு, ஒரு பொண்ணால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் அவரு. இது என்ன கதை அப்படின்னா, இந்த மாதிரி தான் நல்லா ட்ரஸ்ட் எல்லாத்தையும் பேசிட்டு திடீர்னுட்டு ஒரு நாள் இந்த பொண்ணு சொல்லிருச்சு, நான் வந்து வீடியோ காலுக்கு வரேன் அப்படின்ட்டு. சரி, உடனே இவர் ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ கால் பண்ண போறோமே அப்படின்ட்டு பயங்கர எக்ஸைட்டிங்ல நல்லா குளிச்சு ரெடியாகி பவுடர் போட்டு போட்டு ஆமா அப்படின்ட்டு அப்படி போன் எடுத்து வச்சிருக்கிறாரு. அப்பம் பார்த்து ஒரு நியூட் வீடியோஸ் வீடியோ கால் பண்ணிட்டு அந்த பொண்ணு வந்து நியூடா இருக்கிற மாதிரி வந்துருச்சு. உடனே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த வீடியோவை வச்சு இவரை பிளாக்மெயில் பண்ணி, உன்னை வந்து நான் உன்னுடைய சர்க்கிளுக்கு உன்னுடைய சர்க்கிளுக்கு நான் அந்த வீடியோ அனுப்பிடுவேன், காசு கொடு, இவ்வளவு காசு கொடு, கோடி கணக்குல கொடுத்துருக்காரு அவர் அந்த மனுஷன், போலீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாம. ஆக்சுவலா இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் இந்த மாதிரி, அதனால ரீசெண்டா நம்மளோட சென்னை ஹைகோர்ட் மேல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ல வந்து உமன்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க நிறைய அப்படின்னு அவங்க ஜட்ஜ் சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து எவ்வளோக்குள்ள மென்ஸ் அண்ட் உமன்ஸ் தெரியல, பட் அவர் சொன்னது வந்து உமன்ஸ் நிறைய பாதிக்கப்படுறாங்க. அதனால வந்து இந்த மேட்ரிமோனி சைட் எல்லாமே நம்ம ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும். சும்மா யாராக இருந்தாலும் ஒரு ஏஜ் ஒரு டேட் ஆஃப் பர்த் போட்டு சும்மா பேரக்கூடாது. ஈவன் வந்து இதையும் சொல்கிறாங்க, அதில் வந்து மேரிட் அன்மேரிடுன்னு தான் இருக்குமா, அதாவது டிவோர்ஸின்னு இருக்காது போல, டிவோர்ஸ்டுன்னு இருக்காது போல. ஸோ அதனால கரெக்டாக இருக்கணும், டிவோர்ஸ்டுன்னு இருக்கணும் அவங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரெகுலேஷன்ஸ் நீங்கள் கொண்டு வரணுங்கிறத நம்ம ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இது பண்ணிருக்கு, அதுக்கு வந்து கொண்டு வாங்க. ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆமா, கண்டிப்பா அதை ரெகுலேட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு நீ அந்த ஃபேஸுக்கு போகும்போது தான் ஓ இப்படி ஒரு உலகம் இருக்குதா அப்படின்ட்டு உனக்கு தெரிய வரும். அது முன்னாடி வரைக்கும் உனக்கு அதை பத்தின அவேர்னஸோ விழிப்புணர்வோ எதுவுமே இருக்காது. இட்ஸ் குட் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறது. அதே மாதிரி நம்ம பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி, இப்போ இந்த மாதிரியான ஃபேஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத ஒரு மைண்ட்ல ஏத்திக்கிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது வந்து ரொம்ப முக்கியம். அதனால கம்ப்ளீட்டா வந்து அந்த பிளாட்ஃபார்மே வந்து நீங்க தப்பு இது எல்லாமே ஏமாத்து வேலை அப்படின்ட்டும் சொல்லிட முடியாது. பட் கொஞ்சம் வந்து என்னமா இதை போகணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அரேஞ்ச் மேரேஜ் அந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா நேரடியாக பொண்ணை போய் பார்க்குறது தான் பெஸ்ட்டு. லைக் இந்த மேட்ரிமோனில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்துட்டு நம்ம பேசிடுறோம், பழகிறோம், இந்த மாதிரி ஏமாற்றப்படுறோம்ல, எதுனாலுமே ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி நேரில் போய் பார்த்துடலாம். லவ் மேரேஜ் வந்து கண்டதும் காதல், காணாமும் காதல்னு சொல்லுவாங்க. பட் நான் சொல்ல டிப்பிக்கல் அரேஞ்ச் மேரேஜ் சொல்றேன், நேர்ல பார்த்து அந்த பொண்ணு எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி விசாரிச்சு யூசுவலா டிப்பிக்கலா எப்படி பண்ணுவாங்களோ இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாம் மாட்டிக்காம இருந்துக்கலாம். ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா. சரி, ஓகே, இன்னொரு நாள் நல்ல ஒரு டாபிக்ல எல்லாரும் மீட் பண்ணலாம். பை பை பை.